நீங்கள் பண்ண பாபத்தை பற்றி பயப்படாதீங்க ராமானுஜான் அந்த பாதம் தலையில் எப்பொழுதும் உண்டு நம்ம தலையெழுத்து ராமானுஜருடைய திருவடியில் இருக்கு கவலையே பட வேண்டாம் அந்த பிரம்மராக அழறது ஐயோ எனக்கு ராமானுஜர் பாதம் கிடச்சி விடுத்தேன் ராமானுஜர் பாதம் கிடச்சி விடுத்தேன் அப்படின்னு அப்படியே மயங்கித்து அடுத்த கஷணம் ராமானுஜர் பாதம் பட்ட உடனேயே அவ உடம்புலேருந்து போச்சு அரச மரக்களையை முறிச்சுண்டு விழுந்தது அந்த களை முறிச்சு விழுந்தது அப்படியே அந்த பிரம்மராட்சஸ் கிளம்பி வேடுத்து இந்த பக்கம் இளவரசி கீழே விழுந்தான் இனிமேல் மரத்தை பார்த்தா ராமானுஜனை நினைக்கணும் பிரம்மராட்சஸ் நினைக்கப்படாது ராமானுஜன் இனிமேல் அரசமரம் அப்படின்னா யதிராஜன் அரச மரம் தானே அரசன் ராஜன் அதனால் யதிராஜனை அரச மரத்தை பார்த்தா நினைக்கணும் காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை இதான் அல்லலுக்கு நேரே உரைவிடம் தான் பிரம்மராட்ச ஜென்மாவே பாபத்தினால கிடைச்சது அதுல இளவரசி உடம்புல போய் இன்னும் பாபம் சேர்க்கிறது வந்து நீ என்னை உய்தபின் இவர் வந்து அந்த திருவிழியை வச்ச பிறகு அந்த இளவரசிக்கும் கிருபை பிரம்மராட்சஸுக்கும் கிருபை கொஞ்ச நேரம் கழிச்சு இளவரசி கண்மொழிச்சு பார்த்தா அவளுக்கு ஒன்றுமே புரியலை எல்லாரும் பெரிய வாழ்லாம் நிற்கிறா உடனே அம்மா பக்கத்தில் என்னாச்சுமா எனக்குன்றா அப்போ தான் எல்லாருக்கும் தெரியறது யதிராஜன் ராமா அப்போ ராமானுஜர் சன்னியாசி கூட கிடையாது குடும்பத்தில் தான் இருந்தா அப்போ அந்த பாதங்கள் அந்த இளவரசியினுடைய பிரம்மராட்சஸ ஓட்டி காப்பாற்றின பாதங்கள் நம்முடைய துன்பத்தை ஓட்டாதா நம்முடைய வறுமையை மாத்தாதா நம்முடைய வியாதியை மாத்தாதா நம்முடைய அஜானத்தை மாத்தாதா நம்முடைய குழப்பங்களை தீர்க்காதா தீர்க்கும் மாற்றும் சந்தேகமே வேண்டாம் நிச்சயமா 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 அதுதான் கருணை ஒரு பேய்க்கு போய் யாராவது கிருப பண்ணுவாளா உலகத்துல ராமானுஜர் பேய்க்கும் கிருப பண்ணக்கூடிய கருணாசாகரன் அந்த இளவரசி ஆயுஷு முழுக்க ராமானுஜர் தியானம் பண்ண அன்னைக்கு வந்து அவர் என் திருவிடியை என் தலையில் வைக்கல அப்படின்னா நான் என்ன பாடுபட்டிருப்பேன் ஏன்னா அந்த உடம்புல பேய் இருந்தால் என்ன கஷ்டம்னு அவளுக்கு தான் தெரியும் அவள் கதறி கதறி ஆடுறா ஒவ்வொரு நாளும் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லி 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 வாழ்ந்தார்கள் அப்போ அந்த கிருப்பை அதனால் ஏதான ஒரு பேய் பயம் பிசாசு பயம் வந்தால் இங்கே மந்திரிக்கலாமா அங்கே மந்திரிக்கலாமா இப்படி எங்கேயோலாம் போய் மந்திரிக்கலாமான்லாம் யோசிக்கப்படாது ராமானுஜா அப்படின்னு ஜபிச்சாலே பேய் வரைக்கும் ஓடி போகும் அவள் பேயிலேருந்து காப்பாற்றுவார்னா நம்ம வீட்டுக்கார் மனைவி குழந்தைகள் பந்துக்கள் இவாக்கிட்டேருந்து காப்பாற்ற மாட்டாள் இவளம் நடமாடும் பேய்கள் அனுகூல சத்ருன்னு பேர் நமக்கு நல்லது பண்ணுறாலோ இல்லையோ நம்மளுடைய நல்லதை கெடுத்துருவா தெரிஞ்சு கெடுக்கிறாளோ தெரியாமல் கெடுக்கிறாளோ பிளான் பண்ணி கெடுக்கிறாளோ திடீர்னு யோசிக்காமல் கெடுக்கிறாளோ தெரியல் அனுகூல சத்ருன்னு பேருவாளுக்குலாம் அப்போ இவர்களிடத்துலேருந்தும் நம்மளை காப்பாற்றுவார் அந்த ராமானுஜன் அப்போ இனிமேல் இந்த பேய் பயம் இந்த இருட்டு பயம்லாம் குழந்தைகளுக்கு இருக்குது பேய் பயம் இருக்குன்னா ராமானுஜன் நினச்சிக்கோங்க ராமானுஜன் நினச்சானா ஒரு பேய் பக்கத்தில் வராது ஒரு பேய் கூட பக்கத்தில் வராது அவ்வளோ வசத்தி அந்த ராமானுஜருடைய கருணை காரே கருணை ராமானுஷா அப்போ அந்த கருணை வந்து கிருப பண்றது இல்லையா வந்து கிருப பண்றதுன்னா உங்கள் வீட்டுக்கும் ராமானுஜர் அவருக்கு என்ன வேண்டாத்தனம் உண்டா இவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள்னு யாரையுமே தள்ளி வச்சவரே கிடையாது எல்லாரையுமே கருணையோடு பார்க்கக்கூடிய ஒரு ஹிரதயம் ராமானுஜருக்கு அதனால தான் மாற்றி 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 எல்லா பிரியவாளும் ராமானுஜா அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்கிறான் ராமானுஜருக்கு முன்னாடி எத்தனையோ பிரியவாக உண்டு ராமானுஜருக்கு அப்புறமும் எத்தனையோ பிரியவாக வந்துவிட்டான் ஆனால் எல்லாருமே இன்னி வரைக்கும் அடியேன் ராமானுஜதாசன் அது எப்படின்னா இப்போ ஜியர்லாம் இருக்கா வச்சுக்கோங்க அவாளும் சொல்லுவாள் அடியேன் ராமானுஜதாசன் நாயந்தே அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்வா சம்சாரிகள் அவளும் அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீரங்கத்தில் ரங்கனுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் அடியேன் ரங்கதாசன் சொல்ல மாட்டா அடியேன் ராமானுஜ தாசன் அடியாள் ராமானுஜ தாசி டில்லிக்கே ராஜாவாக இருந்தால் ராமானுஜனுக்கு தான் சந்தேகமே வேண்டாம் அப்போ அந்த காருண்யம் அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லிட்டோம்னா முப்பது முக்கோடி தேவர்களும் வரிசையில் நின்று கிருப பண்ணுவார்கள் சந்தேகமே வேண்டாம் அப்படி பிரம்மராஷத்துக்கு கிருப பண்ணார் ராமானுஜர் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய பாபம் நம்முடைய மூதாதேவர்கள் பண்ண பாபமே நமக்கு தெரியாது சில சந்தர்ப்பத்தில் ஏதான ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உடனே ஜோசியர் இடத்துல போவோம் சொல்லுவா மூதாதர்கள் பண்ண பாபம் இந்த இடத்துல போனால் ஆகும் இல்லாட்டி பித்ருக்களுடைய சாபம் இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறது உண்டு இப்போ நமக்கே தெரியாத பாபங்கள் நிறைய ஒட்டின் இருக்கு நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாபம் நம்முடைய மூதாதர்கள் பண்ண பாபம் அந்த வம்சத்தில் வந்ததுனாலே அந்த பாபம்னு ஒன்று உண்டு இன்றைக்கி எட்டப்பண்ணு சொல்கிறோம் இல்லையா சொல்கிறோம் இல்லையா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒருத்தர் தான் சொன்னார் ஆனால் இன்னி வரைக்கும் சாதாரண நீ எல்லாம் எட்டப்பன்டா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒழுங்காக இல்லை கூட இருந்தே குழி குழிபறிக்கிறான் அப்படின்னா எட்டப்பன் அப்படின்டுவோம் அவர் ஒருத்தர் தான் பண்ணார் அத்தனை தலைமுறை தாண்டியாச்சு ஆனால் இன்றைக்கி அவளை சொல்கிறது யோசிப்பா எப்போ எதுக்கு எந்த வார்த்தையை போய் சொல்லணும் நம்ம வாக்கிட்ட போய் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்போ கெடுதல் பண்ணுறா பறிக்கிறனால எட்டப்பன் ஒரு வார்த்தை வந்துடுறது இல்லையா அந்த மாதிரி பல பாபங்கள் பார்த்தோம்னா நம்முடைய மூதாதைகள் பண்ணியிருப்பா நமக்கே தெரியாமல் இருக்கும் ஆனால் அதிலிருந்தும் காப்பாற்றக்கூடியது ராமானுஜ கிருபை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் கருணை சொன்ன ராமானுஜனுடைய கருணையினுடைய விதங்கள் இதுதான் முதல் கருணை பேய்க்கும் இறங்கினார் அவராக போய் தலைமையில கால் வச்சு ஒரு கிருப ரெண்டாவது சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துட்டு காலகட்டம் எங்கும் சுத்தி ரங்கம் போ அப்படின்னு ரங்கன் அப்படின்னா அவ்வளோ வசதி ஏண்டா அப்படின்னா ராமானுசர் தன் பக்கத்திலே வச்சுட்டார் பாருங்க ராமானுசர் பரம பதிச்ச பிறகு நூற்றி இருபது வருஷம் இருந்தார் ராமானுசர் பரமபதித்த பிறகு தன்னுடையதான வசந்த மண்டபத்தில் ராமானுசுவரை பள்ளிப்படுத்தி கோவிலுக்குள்ளேயே வச்சுட்டார் பாருங்க கோவிலுக்கு வெளியில் அனுப்பலை மற்ற எல்லா ஆச்சாரியர்களையும் வெளியில் அனுப்பியிருக்கார் நிறைய பேர் ஸ்ரீரங்கத்தில் பரம பதிச்சுருக்கா எல்லாருக்கும் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே சமாதி கிடையாது ஆழ்வா நம்ப திருக்குறங்குடியிலேயே பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வா அவருடைய திருவரசுன்னு சொல்லுவோம் சமாதி பிருந்தாவனம் கோவிலுக்குள்ளே கிடையாது எங்கேயோ ஒரு வயக்காட்டுக்குள்ளே தான் இருக்குது கோவிலேருந்து ரொம்ப தள்ளி தான் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய திருவரசு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே தானே இருக்குது அந்த படத்துக்குள்ளேயே தான் இருக்குது ரங்கராஜன்கிட்டையே தான் இருக்கா ரங்கராஜன் எதிராஜனை விடமாட்டேன்னு பிடிச்சு வச்சுருக்கா ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருந்துருக்கிற ஒரு சமயம் ராமானுஜர் காலம் தான் ஸ்ரீரங்கத்துக்கு பொற்காலம் பகவானை பார்த்து 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 கவனிச்சுட்டு இருந்த காலம் அப்படின்னா ராமானுஜர் தான் அவ்வளவு அழகு நித்தியம் போய் பெருமாளை சேவிக்கிறதும் நித்தியம் கோஷ்டியில் இப்போ நம்ம கோஷ்டிலாம் நடந்துச்சுக்கோங்களேன் நம்ம ஆழ்வார்த்தனர் எம்பெருமானார் ஜியர் திருக்குறுங்குடி ஜியர் எல்லாம் கோஷ்டியில் அப்படி அப்படியே திருதண்டத்தை உட்காந்துன்னு இருப்பார் அதுபோலே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துன்னு இருப்பார் கோஷ்டி நடக்கும் பொழுது பாசனங்கள்லாம் சொல்லும் பொழுது அரையர் சேவையும் பொழுது சுவாமி ராமானுஜர் தெய்வமேனு நின்றுருப்பார் சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னா அடியே நாயந்தேன்னு போய் ராமானுஜர் சேவிப்பார் ராமானுஜர் நம்ம ராமானுஜர் ராமானுஜர் சேவிச்சா அப்படி இருக்கும் சேவிச்சுட்டு பிரசாதம் கொடுப்பார் ராமானுஜர் ரொம்ப பவ்யமாக வாங்கிப்பார் அத்தனை அழகு அதெல்லாம் நிஜமாவே அனுபவிக்கணும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா ராமானுஷா எனக்கு உங்களுடைய சரித்திரத்தை அப்படியே அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார் அப்படின்னா பிரத்யமாக ராமானுசருடைய சரித்திரத்தை கண்ணால் பார்க்க முடியும் சத்தியமாக அனுபவிக்க முடியும் பக்தி தான் வேணும் அவரிடத்துல ஆசை இருந்தால் போதும் அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்துன்னு இருக்கா நிறைய எல்லாத்தையும் திருப்தி பணிகொள்கிறார் சுவாமி ராமானுசர் எல்லாருக்கும் அப்பா நீ பண்ணுற கைங்கறி ரொம்ப வசதி உலகத்துக்கே படியளக்கிற பகவானுக்கு நீ கைங்கரியம் பண்ணுறாய் அவ்வளோ பெரியவன் பகவான் உலகத்தில் எல்லாரையும் சுத்தப்படுத்துகிறவன் எல்லாருக்கும் கிருபை பண்ணுறவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் நீ பண்ணுறாய் நீ பூ கட்டுறாய் அப்படின்னா ஓ மாலையை பெருமாள் சாத்திக்கிறார்ப்பா நீ கட்டுற மாலையை தான் பெருமாள் நாள் முழுக்க சாதிக்கிறார் அவ்வளோ பெரிய கிருப்பை அதனால் நீ பூ கட்டும்போது ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு கட்டினே வச்சுக்கோங்க உடைய பிரார்த்தனை எல்லாம் அவர் நெஞ்சோடு நெஞ்சாக போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அழகா ரங்கநாதனுக்கு ஆபரணங்கள் பண்ணக்கூடியவா அந்த ஆபரணங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய பொற்கொள்ளர்கள்லாம் இருப்பா அப்போ சொல்கிறார் ராமானுஜர் நீ பண்ணுற கிரீடத்தை ரம்பெருமாள் தலையில் சூட்டிக்கிறாருப்பா தலைக்கு மேலே நீ பண்ண கிரீடத்தை வச்சுருக்கார் அப்போ ஒன்று தலைக்கு மேலே வச்சுருக்காரு ஞாபகம் வச்சுக்கோ அது யார் யார் என்னென்ன கர்மா பண்ணி வயிற்று பழப்பாக தானே பண்ணுறா எல்லோருமே வைத்து பழுப்பு தானே அப்போ அவாவா வயிற்று பழுப்புக்காக பண்ணக்கூடிய விஷயத்தை கூட நீ பகவத் கைங்கரியம் பண்ணுறா எல்லாேருக்கும் இது கிடைக்கிறது இல்லைப்பா உலகத்தில் எல்லாரும் நகை வியாபாரம் எல்லாம் பண்ணுறா ஆனால் அந்த தங்கத்தை பகவானுக்கு அழகாக சமர்ப்பிக்கும்படியான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே பன்றையபுரத்தில் விட்டலை சொல்லிடுறேன் நான் ஏன்னா விட்டல் குடி ஆயிடுதேன் பண்டையபுரத்தில் அத்தனை பேர் இருக்கா பொற்கொள்ளர்கள் ஆபரணம் பண்ணுறதுக்கு ஆனால் விட்டல் தன்னை ஆகாத ஒருத்தனை செலக்ட் பண்ணி அந்த நரகரி சோனாரை அழகாக ஒரு ஒட்டியானம் பண்ண வச்சு தன்னுடைய சபையில ஏத்தினானா இல்லையா இதான் விட்டலன் குறும்புன்றது நான் பாட்டு கதை தான் சொல்லிட்டு இருக்கேன் சைலண்டாக நுழையிறான் பார்த்தால அதான் இது விட்டல்குடி 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 நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் விட்டலை குடிக்கிற ஊர் அதனாலே விட்டல்குடி தானே விட்டல் தாசரும் வந்துட்டார் விட்டல் சம்மந்தப்பட்ட ஆள்லாம் ஒவ்வொருத்தராக அப்படி இழுக்கிறான் பாருங்க சரி எனக்குட்டல்தாசர் தூத்துக்குடிக்கு வந்து நான் வந்ததுக்கப்புறம் நான் பெருசா நான் கேள்விப்படலை ஒரு சுனாமி மாதிரி விட்டல் வந்து ஒரு இன்னும் அப்படி ஊர் ஆடிண்டே தான் இருக்கு நிறைய பேர் என்கிட்ட குருஜி நம்ம பஜனை பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னேன் அது அவர் வேலை இது ஏன் வேலை அப்படின்னு அப்ப அந்த விட்டலன் எப்படி இழுக்கிறான் அப்ப எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல இல்லையா அப்போ ராமானுஜர் சொல்கிறார் அப்பா எல்லாேருக்கும் வந்து தங்கநக பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒருத்தனுடைய கை மோதிர அளவு இதெல்லாம் தான் அளக்க முடியறது ஆனால் பகவானுடைய தலையை நூல் பிடிச்சி அளந்து சரியாக இருக்கா பார்த்து இன்றைக்கி கூட திருப்பள்ளிங்குடியெலாம் போயிருந்தோம் அளக்கிறதுக்கு இன்னும் ஸ்தபதி வரல அப்படின்னா உலகலந்த பெருமாள் அளக்கிறதுக்கு ஸ்தபதி வர வேண்டியிருக்கு இவ்வளோ அகலம் இவ்வளோ நீளம் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கணுமே பெருமாளுக்கு சரியாக பொருந்தணுமே உலகத்தையே அழக்கிற பகவானுக்கு பொருந்தும்படியாக ஒரு ஆபரணம் பண்ணுறதுனா எவ்வளவு பெரிய பாக்யம் வேணும் சாதாரண பாக்யம் இல்லையே அப்போ எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் இப்போ கூட இந்த வேர்ல்டு கப் நடந்தது பாருங்கோ அதில் ஒரு பொற்கல்லர் ஆசை ஆசையாக தங்கத்தில் இத்தூன்று ஒரு வேர்ல்டு கப்லாம் பண்ணார் அவர் ஆசை நிராசையாக போயிடுது அதை அடுத்த கதை வச்சுக்கோங்க இதில் என்ன வருத்தம்னா தோத்தது இந்தியா இல்லை இந்திய கிரிக்கெட் அணி அதான் வைத்திருச்சியல் தொடுறதை தப்பாக சொல்லி தொலையாதீங்கோ இந்தியா தோக்கல இந்தியா தோக்காது தோற்க முடியாத ஒரு தேசம் எனக்கு கிரிக்கெட்டை தோத்துறது கவலை இல்லை இந்தியா தோத்துறதுன்னு சொல்ல அப்போ தான் பத்துண்டு வருது கோவம் வார்த்தைகள் ஜாகிரத ஒரு பதினோரு பேருக்காக இந்தியா தோத்துருமே அநியாயமாக இருக்கு அதில் அவளே பணம் வாங்கிட்டு அவளே சொல்லிக்கிறான் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது இந்தியா தோக்காது இந்துஸ்தான் தோத்துருமா ராமானுஜர் வாழ்ந்த பூமி தோத்துருமா தோக்க விட்டுருவோரா அதனால் மறந்து போய் போய் போயிடுதுன்னா இந்திய கிரிக்கெட் அணி தோற்றது இந்தியா இந்திய கிரிக்கெட் அணி ஜெயிக்கட்டும் எல்லாமே ஜெயிக்கட்டும் நம்ம உட்கார்ந்து சபையில் சொல்ல வேண்டாம் எல்லாமே ஜெயிக்கட்டும் இந்தியர்களே ஜெயிக்கட்டும் இந்துஸ்தானமே ஜெயிக்கட்டும் சத்தியமா ஜெயிப்போம் இந்துக்கள் ஜெயிச்சே ஆகணம் தலையெழுத்து அப்ப அந்த பாக்கியம் ராமானுஜ சொல்ற ரபாணி பகவத் கைங்கரியம் பண்ணுற பகவானுக்கு தீர்த்த பாத்திரம் பண்றா இதெல்லாம் பெரிய பாக்யம் அப்படின்றா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பகவானுக்கு அழகாக நிறைய பேர் நெல் காய்கறியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா அப்போ அவர் சொல்கிறார் அப்பா மற்றவாளெல்லாம் காய்கறியை கொண்டு கடையில் விற்பா மனிதர்கள் சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாள் உன் காய்கறியை ரங்கனே சாப்பிட்றான்ப்பா அவனுக்கு சந்தோஷம் சாமி ரங்கனா சாப்பிட்றார் ஆமாம்ப்பா நீ கொடுக்குற காய்கறிகள்லாம் டெய்லி ரங்கனுக்கு தலிகை பண்ணி போட்டுருக்கோம் சாப்பிடும்போது தான் இந்த முருங்காய் நல்ல அலசாக இருக்கே இந்த கத்திரிக்காய் அமக்கலமாக இருக்கு ரங்கன் முருக்கா சாப்பிட மாட்டார் கொடுக்க யாரும் இந்த கத்திரிக்காய் அலசா இருக்கு கொத்தவரங்காய் ஜோரா இருக்க பா இந்த உளுத்தம் பருப்பு தவரம்பருப்பு அமக்கிழமா இருக்கே அப்படின்னு தோசையை கொடுத்தாப்பா தோசை அருமையா இருக்கு அங்கனாய் தோசை அருமையா இருக்கே சுவாமி அண்ணே பெருமாள் சொல்கிறாராம் ஆமா நல்ல காம்பினேஷன் பரும்போ அந்த அவ கடையில் அவன் விற்கிறான் பாருங்க அவன் நிலத்துல விளைஞ்ச அந்த பருப்பு அது எந்த பருப்பு உங்களுக்கு தான் தெரியும் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு எனக்கு சாப்பிட தான் தெரியும் அந்த பருப்பு சுவாமின்றாள் அப்படியா அப்ப அந்த ஒரு தோசை வரைக்கும் அந்த உப்புன்னா இந்த ஊர்லேருந்து வந்த உப்பு நம்ம ஊர்ல உப்பு சொல்லாமல் இருக்க முடியுமா அப்ப பகவான் ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கிறான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிர்த்தம் அஸ்னாமி பிரயத்தாத்மனஹ இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல ஆனால் ராமானுஜன் சொல்லி கொடுக்குறாரப்பா உன்னுடைய நிலத்துல வளர்ந்த அரிசியில் தான் இன்னைக்கு பெருமாளுக்கு அக்காறு அடிச்சல் பண்ணோம் பெருமாள் வகப்பா தள்ளிய கண்டருளினார் நிஜமாவே அப்புறம் நம்ம ஒரு சமையல் ஒன்று நிவேதனம் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு பூ போடுறோம் அப்படின்னா அந்த பூ எங்கேயிருந்து வந்தது யார் வாங்கிட்டு வந்தால் எல்லாமே சுவாமிக்கு தெரியும் ஆதியும் அந்தமும் அவன் அறிவான் அவனுக்கு ஆதி கிடையாது அந்தமும் கிடையாது ஆதி அந்தம் தெரிஞ்ச பிறப்பும் எல்லாத்தையும் கவனிக்கிறாருப்பா அப்போ உன்னுடைய வயலில் விளைஞ்ச காய் தான் இன்றைக்கி ராமானுஜர் சொல்கிறாராம் யாராவது ஒவ்வொன்றா கொண்டு தடே ஏதாப்பா உன்னோட வயலில் விளஞ்ச அரிசியில் தான் அக்கார் அடிசல் பண்ணோம் பெருமாள் முகப்பாக தள்ளிகை கண்டருளினார் அப்படின்றார் அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் சாமி சாப்பிட்டாரா அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் சாமி சாப்பிட்டாரா சாமிக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னாரா அடுத்த வருஷம் ரெண்டு மூட்டை எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு வாரா கைங்கரியத்தில் ஈடுபடுத்தணும் இல்லையா அதானே வசதி இந்த கைங்கரிய ருச்சி ஏன்னா அவன் பண்ணுறது பெரிய காரியம் அப்படி அப்பா அவனுடைய கொத்தவரங்காய் நன்னா இருந்ததுரா பெருமாள் ரொம்ப சாப்பிட்டாரா அழகா புடலங்காய் ஜோராக இருந்ததுரா அப்படின்லாம் சொல்கிறாராம் ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு வண்ணான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை உண்டு அந்த வண்ணா ரங்கநாதனுடைய வஸ்திரத்தை துவைக்கிற வண்ணம் நீங்களும் உங்கள் வீட்டில் துவைக்கிற வஸ்திரத்தை எவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வரான் திட்டம் துவைக்காதீங்க ரங்கநாதனுடைய வஸ்திரம் பாண்டுரங்கனுடைய வஸ்திரம் திருப்பதி பெருமாளுடைய வஸ்திரம் ஆதிநாதனுடைய வசந்திரம் வஸ்திரம் ராமானுஜ வஸ்திரம்னு நினச்சி துவய்கும் மனசு இல்லாட்டி நம்ம அழுக்கு துணியெல்லாம் துவைக்க முடியாது தொடும்போதே இப்படி தான் தொட வேண்டியிருக்கு நிறைய பேர் தொடர்றதை பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏட்டா இவ்வளோ மோசமாக இருக்கா துணி அப்படின்னு ஆனால் அந்த பாவத்தில் தோச்சோம் வச்சுக்கோ யதிராஜருடைய வஸ்திரம் அப்படின்னா ராமானுஜ வஸ்திரத்தை எவ்வளோ பாக்கியம் ராமானுஜர் வஸ்திரமே ஞானத்தை கொடுத்துரும் ரங்கநாதன் வஸ்திரத்தை நம்பெருமாள் ஈராடை ஆடை சேவை இதுவே நம்பெருமாள்னு குதிச்சான் இல்லையா அப்போ அந்த வஸ்திரம் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடச்சிது திருக்கோலூரில் தாயாருடைய வஸ்திரத்தை மடிக்கிற பாக்யம் மெத்து மெத்துன்னு தாயாருடைய மென்மை அவள் கற்ற வஸ்திரத்தில் தெரிகிறது அந்த குழந்தைகளுக்குலாம் அம்மா உடுத்தின புடவையை தானே மடித்து போடுவாள் கீழே பெட்டு மாதிரி அதுதான் குழந்தைக்கு அம்மாவோடைய இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு அபாடா மெத்து 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 மெத்துருக்கு அது எத்தனை தான் நீங்கள் இளம பஞ்சு பெட்டை போடுங்கோ அம்மாவுடைய ஒரு அது எவ்வளோ போட்டாலும் கடைசியில் அம்மாவுடைய புடவையை மேலே போட்டு அது மேலே படுக்க வச்சா தான் அதுக்கு ஒரு சமாதானம் ஏன்னா அவளுடைய வாசல்யம் அந்த வஸ்திரத்தில் தெரியும் இப்போ ஒரு மாதாவுடைய மனுஷ மாதாவுடைய வஸ்திரத்துலேயே அவ்வளோ உண்டுன்னா ஜெகன் மாதா திருக்கோளூர் வள்ளியுடைய குமுதவல்லியின் ஆச்சியாருடைய வஸ்திரம் மிருதுவாக இருக்குது தொடர்றதுக்கே மடிக்கிறதுக்கு ஐயோ மடிக்கணுமா அப்படின்னு இருக்கு அத்தனை மிருதுவா மென்மையா தொடலாமா வேண்டாமா கசங்கிடுமோன்னு ஒரு அத்தனை ஒரு மிருது தாயாருடைய வாத்சல்யம் அந்த வஸ்திரத்தில் தெரியாது அந்த வ வண்ணான் அழகாக வஸ்திரம் எல்லாம் தோச்சு தோச்சி கொண்டு வரான் அழகாக வெள்ளாவியில் வச்சு தோச்சு காவேரியில் போட்டு நான் அடி அடி அடித்து தோச்சு இன்னிக்கலாம் இல்லை இன்னைக்கெல்லாம் துவைக்கிறதே தெரியாது நிறைய குழந்தைகளுக்கு பாவம் துவைக்கிறது அப்படின்னா வாஷிங் மிஷினில் போடுறதுன்னு அடுத்த காலம் இந்த குழந்தைகள்லாம் எங்கேயா கடத்தின் வேணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்பா அம்மா இருந்து கடத்தி கொண்டு போய் வச்சு இந்த ஆட்டுகள் அரைக்கிறது எப்படி வீட்டை பெருக்குவது எப்படி சம்மர் கேம்ப் அதுக்கு தான் வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு சும்மா சும்மா டிராயிங் வரைகிறது எப்படி கராத்தே கத்துவது எப்படின்னு நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை வாழ்க்கையை வாழ்வது எப்படி உடலை வேலை மாதிரி வைத்துக்கொள்வது எப்படி வேலை செய்வது போல் அப்படிதான் சம்மர் கேம்ப் வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அதுவும் வந்துடும் போல் இருக்கு வச்சுக்கோ போல் ஆனால் அப்பா அம்மாக்கள் சொல்லி தர்றது இல்லை சொல்லி கொடுக்குற மெத்தடு குழந்தைகளுக்கு புரியறது இல்லை ரெண்டுமே இருக்கு எல்லாம் மாறணும் அழகாக வெள்ளாவில் வச்சு அழகாக தோச்சு அலசி அந்த காவேரியில் அப்படி ஒரு அந்த உதற உதற ஒன்று இருக்குது பாருங்க அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இப்படி தொடங்கினா கையாக வலிக்கிறது இப்படி பிடிச்சிக்கிறதுகள் அந்த உதறு உதறி அப்படியே அந்த ஆத்தங்கிற காற்றுல அப்படியே காய வைக்கணும் அதெல்லாம் ஒரு சுகம் அந்த மாதிரிலாம் காச்சு அழகாக கொண்டு வந்து அழகாக எடுத்து மடித்து வச்சு பகவானுடைய வஸ்திரத்தை மடிக்கும்போது எப்படி அந்த உடம்புல பற்றுவோம் சில இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தால் இப்படி நெஞ்சோடு வச்சு தான் மடிப்போம் அப்போதான் இப்படி மடிக்கணும் ரங்கநாதன் வஸ்திரத்தை இப்படி இப்படி மடிக்கணும்னா எத்தனை கோடி ஜென்மா வேணும் சும்மா இல்லை யாரையும் கேவலப்படுத்தாதீங்க எல்லா ஜாதிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கிருப்பை தான் வச்சிருக்கார் ஜாதி எப்படியோ இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கிருப்பை ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கிருப்பை இருக்கு பகவத் கிருப்பை விசேஷமான கிருப்பை இருக்கு இன்றைக்கும் அகோபிலம்லாம் போனோம்னா ஆதிவாசிகள் நிறைய உண்டு அந்த ஆதிவாசிகள் அவ்வளோ அழகாக அந்த நரசிம்மரை கொண்டாடுறான் இல்லை நரசிம்மர் ஆதிவாசி பொண்ணு செஞ்சு லக்ஷ்மின்னு ஒருத்தி அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆதிவாசி பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறான் நரசிம்மர் நரசிம்மருக்கு ஒரு காதல் அந்த அகோபிலம் அந்த சூட்டு காட்டில் அழஞ்சி அழஞ்சி அலைஞ்சி செஞ்சு லக்ஷ்மின்னு ஒருத்தி கல்யாணம் பிடிக்கிறார் தாயார்தான் செஞ்சு லக்ஷ்மியாக வரா அப்போ இப்படி மடிச்சு அழகாக கொண்டு வந்து பத்திரமாக கொண்டு வந்து டெய்லி கொடுக்குறானாரா ரங்கநாதரை பார்க்குறதே பாக்கியம்னா டெய்லி ரங்கநாதர் வஸ்திரத்தை தொட்டு மடித்து தோச்சு கொண்டு வந்து கொடுக்குறா கொடுக்கறது யாருக்கிட்டனா ராமானுஜர்கிட்ட எவ்வளோ பெரிய பாக்கியம் வேணும் ராமானுஜர் உட்காந்து சரி பார்க்குறான் ஒன்று ரெண்டு மூணு அங்க வஸ்திரம் மூணு வேஷ்டி நாலு ராம நம்மளாம் கணக்கு பண்ணுவோம் இல்லையா வண்ணான்கிட்ட வந்தா இத்தனையும் இப்படி கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி அவனுக்கு எவ்வளோ பணம் எல்லாம் பார்த்து பார்த்து ராமானுஜர் கையினாலே ஒரு பணம் சத்தியம் வைத்தமாநிதி நீங்காத செல்வம் இன்னைக்கு கூட ஆழ்வார்த்து போகும்போது சுவாமி எம்பெருமானார் ஜியார் இந்தாங்கோ அப்படின்னு ஒரு ரெண்டு ஒரு ரூபா காயினு பத்து ரூபா காயினு எடுத்து கொடுத்தார் ஏன்னா சுவாமி அப்படின்னு இல்லை இது வைத்தமாநிதி குபேரனுக்கு தனம் கொடுத்த நாள் அன்னைக்கு எனக்கு கொடுத்தா அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் நமக்கு குபேரன்லாம் ஆகாது சாமி

அந்த கையினால் பணம் வாங்குகிறான் அதுதான் கருணை சாதாரண சிஷியாரிட்ட கொடுத்து கொடுத்துருந்தா ராமானுஜர் மட்டும் இல்லை அவளை வர சொல்லு நான் கொடுக்குறேன்னு வரோம் சாதாரணமாக என்ன பண்ணுவோம் பெரிய பெரிய மடங்கள் இருக்க சொல்லி நிறைய பேர் எல்லாேருக்கும் பார்த்து பேச முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன பண்ணுவாள் சிஷ்யார்கள் இருப்பா அவாவா அந்த மேனேஜர் ஸ்ரீகாரியம்னு சொல்வாள் அவள் வழியாக தான் பணப்பட்டுவாடு எல்லாம் நடக்கும் ஆனால் சுவாமி ராமானுஜர் ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரெண்டு வார்த்தை ஹிதமாக சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுப்பாராம் பகவத்கிருப்பை ரங்கராத பிரசாதம் அப்படின்னு கொடுப்பார் வயிற்று பழப்பு வாங்குற நம்ம அதாவது சம்பாதிக்கணும் நிறைய பேர் ஒவ்வொரு தான் சம்பாதிக்கும் போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல அது ஒரு பாவம் வந்துடுறது ஆனால் ராமானுஜர் கையினாலே ஒன்று வாங்கும்போது அதில் பாவமே வராது அழகாக அப்படி கொடுக்குற ஆறாம் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்போ ஒரு நாள் அழகாக வஸ்திரத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான் இந்த வண்ணான் ராமானுஜர் பார்த்தார் எல்லாம் பார்த்தார் அன்னைக்கு ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் டெய்லியே அவன் வஸ்திரம் கொண்டு வர அழகு அந்த பக்தி அந்த வினயம் அதுதானே அதுதான் பார்க்குறா பெரியவா வேறு எதையுமே பார்க்கறது இல்லை பார்த்தார் அழகாக அப்படி கொண்டு வந்து நிற்கிறான் ராமானுசர் முன்னாடி சாமி வெள்ளாவியில் போட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னு உடனே ராமானுசர் பார்த்தார் வாடா பயலே வஸ்திரம் சாமி அதையும் எடுத்துட்டு வா அந்த வஸ்திரத்தோடு அழிச்சுண்டு வராறா ரங்கநாதன் சந்நிதிக்கு வஸ்திரத்தோடு அழிச்சுண்டு வரான் தோச்ச வஸ்திரத்தை அழிச்சுண்டு அவனை கூட்டு வா அவனுக்கு ஒன்றும் புரிய எதுக்கு சாமி எங்கே கூப்பிட்றாரு பயந்து போயிட்டான் ஏதோ குத்தம் குறை இருக்கோ தனியாக கூப்பிட்டு திட்ட போகிறாரோ அப்படின்னு நினச்ச நேர் ஐஷன்னு வந்தார் ரங்கநாதன் சன்னிதியில் ரங்கநாதன் முன்னாடி அவன் கையில் வஸ்திரத்தோடு நிற்க வச்சுவிட்டார் அவனுக்கு ஒன்றுமே புரிய என்னாச்சு சாமி நான் நில்லு நீ அப்படின்னு விட்டான் அவன் வாடுக்கு தெய்மே நிற்கிறான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கார் ராமானுஜி எதுக்கு வஸ்திரத்தோட வண்ணான கூட்டுன்னு வந்திருக்கார் சன்னதியில் எதுக்கு வேணா கூட்டுன்னு வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் சாதாரண ராமானுஜர் கோஷ்டிக்கெல்லாம் வரும்பொழுது இந்த பிராமணா அந்த விஷயங்கள் அவளோட வருவார் அதுவா எல்லாரோடையும் சன்னதிக்கு வரக்கூடிய ஒருத்தர் ராமானுஜர் அதானே கருணை இந்த கோஷ்டிக்கு வர பிராமணாலாம் பார்க்குற அவள்லாம் ஓரத்தை நில்லுங்கோன்னு சொல்லிட்டு இவனை மட்டும் கொண்டு ராமானுஜர் நிற்கிறார் பக்கத்தில் வண்ணான் நிற்கிறான் வேற யாரும் கிடையாது பட்டர் உள்ளே நிற்கிறார் ராமானுஜரோட ரங்கனை சேவிச்சு அப்படி இருக்கும் ராமானுஜரோட ஏகாந்தமாக அந்த கிருப்பை வண்ணானுக்கு கிடச்சிடுத்து உடனே ராமானுசர் கையை கூப்பிட்டு ரங்கநாதனை பார்த்து ரங்கா அப்படின் கூப்பிட்ட உடனே ரங்கன் பிரத்யக்ஷமாக காட்சி சார் கூப்பிட்டாச்சு அடுத்த நிமிஷம் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் நரங்கத்து இந்நமுதர் அழகனாச்சும் சும்மாவா ரங்கன் பல 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 அப்படி கையெல்லாம் வச்சு கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோன் ஆண்டால் சொல்றா போல திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு இப்படி கண்ணை தரந்து சொல்ராமானுஜா அப்படிங்கிற காம்பீரியமான குரல் ரங்கனுக்கு வண்ணா நடுங்குறான் குரல் கேட்கறது ரங்கராஜனுடைய குரல் இவன் காதலை கேட்கறது ரங்கனுடைய குரல் எப்படி இருக்கும் கேட்டு பார்த்தா தெரியும் வைகுண்டபதி குரல் எப்படி இருக்கும் கேட்டு பார்த்தேன்னா தெரியும் கேட்கணும் பேசும் தெய்வங்கள் ரங்கராஜன் குரல் கேட்கறது பேசுறது கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் நிற்கிறது ராமானுஜர் தான் இப்படி பார்க்கறான் அப்படி கண்ண மூடி நிக்கிறான் கோவில் போனா ராமானு நிக்க பயந்து கண்ண மூடி நிற்கிறான் ரங்கராஜன் குரல் கேட்கறதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா நீலமேக நீலமேகாமளாக சாட்சா மன்மத மன்மதனாக இது மன்மத வருஷம் மன்மத மன்மதனாக பகவான் இருக்கா தாசாம் ஆவிரபு ஸ்மயமான முகாம் சொல்லியிருக்க போல இருக்கே போன பாகவத்தில் இந்த ஸ்லோகம் ஏழர் ஸ்லோகத்தில் இது ஒரு ஸ்லோகம் இல்லையா அம்ம்தானா இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லலையா அப்போ இந்த வார்த்தை ஏழில் அது ஒரு ஸ்லோகம் தாசாம் ஆவிரபு சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜஹ பீதாம் பரதரஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மத ராசக்கிரீடை கோபிகள்லாம் கோபிகா கீதம் பாடின உடனேயே கிருஷ்ணன் ஆவிர் பிறானா பெருடாக இருக்கானா சாட்சாத் மன்மத மன்மத சாக்ஷாத் மன்மத மன்மதன் இந்த மன்மத வருஷம் முழுக்க நினச்சிக்கோங்க சாக்ஷாத் மன்மத மன்மத சாக்ஷாத் மன்மத மன்மத்த சாட்சாத் தான் புதுவார்த்த மன்மத மன்மத இவ்வளோதான் சாக்ஷாத் மன்மத மன்மதன் சாக்ஷாத் மன்மத மன்மதனா ரங்கநாதன் பிரசன்னவதனமான திருமுக மண்டலத்தோட காது வரைக்கும் நீண்ட கண்களோட கரியவாகி பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களோட செய்யவாய திறந்து சொல் ராமானுஜா அப்படின்னு வாய திறந்து சொல்ல ரங்கன் ராமானுஜான்னு சொல்ல இந்த வண்ணான் இப்படி பார்க்கறான் அந்த வா தரந்து அப்படியே மூடுறது ஐயோ ரங்கன் பேசுவாரா பேசுறாரு காட்சி கடைச்சுடுத்தான் காட்சி கடைச்சுடுத்து வண்ணா கண்களில் கண்ணீர் ஐயோ எனக்கும் தெய்வம் தெரிஞ்சு விடுத்தே எனக்கும் ரங்கன் விட்டானே எனக்கு ரங்கன் தெரிஞ்சு விட்டானே எனக்கு ரங்கன் வேற என்ன வேணும் ஜென்மாவில் அவனுக்கு வரணுமே தெரியாது ஏதோ வேலை பண்ணி குடும்பம் அப்படிதான குடும்ப பாரம் தானே நம்மளாம் ஓட்டின்னு இருக்குது இன்றைக்கி எழுந்தோமா இன்றைக்கி என்ன வரவு என்ன செலவு இப்படிதானே போயின்ட்டுருக்கு ஏதோ இதில் தூக்கி அதில் தூக்கி போடுவோம் அதை தூக்கி இதில் போடுவோம் இப்படியோ இப்படிதானே கணக்கு வழக்கு சண்டை சச்சரவைகள் பிரச்சனைகள் சமாதானம் வியாதி ஆரோக்கியம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் அழுகை சிரிப்பு தூக்கம் சோம்பேறித்தனம் இப்படி ஓடின் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு திங்கக்கிழமை வரப்போகுது கூடவே ராமானுஜன் வருவார் பயப்பட வேண்டாம் அப்போ இப்படிதான் போயின்ட்டுருக்கு